ஹாய் ஹலோ வணக்கம். உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் புலவரா. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் சென்னை ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் பெரியப்பாளையம் தாண்டி செங்கரை ஊராட்சியில் ஒரு காட்டுக்குள் இருக்கிற காட்டு செல்லியம்மன் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவிலை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் மிரளை வைக்கும் அதிர்ச்சி தர உண்மைகளும் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோவில் சுமார் 300 வருஷத்துக்கும் மேலே பழமையான கோவிலாம். 300 வருஷத்துக்கு முன்னால் இந்த பகுதி ஒரு அடர்ந்த காடாக இருந்திருக்கு. இந்த பகுதியில் இருளர்கள் பாம்பு பிடிக்கவும் சின்ன சின்ன மிருகங்கள் வேட்டையாடவும் வருவது வழக்கமாக இருந்திருக்கு. அப்படி ஒரு நாள் பாம்பு பிடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இருளர்கள். ஒரு பாம்பு கூட கண்ணில் படலை. அந்த காடு ஃபுல்லாக தேடும்போது ஒரு புத்து ஒன்று கண்ணில் பட்டிருக்கு. அந்த புத்துக்குள்ளே பாம்பு இருக்கும் அப்படின்னு நினச்சி கையை விட்டு தேடி இருக்காங்க. பாம்பு கிடைக்கல. அதுக்கு மாறாக ஒரு கல் ஒன்று கையில் தட்டுப்பட்டுருக்கு. என்னடா இது கல் தட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த புத்தை உடச்சி பார்த்தா பயங்கரமான ஷாக் அவங்களுக்கு. அந்த புத்துக்குள்ளே ஒரு அம்மன் சிலை அப்படியே இருந்திருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஊருக்குள்ளே போயிட்டு புத்துக்குள்ளே அம்மன் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஓடி வந்து அந்த அம்மன் சிலையை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டாங்க. அந்த அதிர்ச்சியில் ஊர் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், இது என்ன அம்மன் சிலையாக இருக்கும், இதன் பேர் என்னவாக இருக்கும் என்று பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 5 வயசு சிறுமி மேலே உடனே அந்த அம்மன் வந்து எனது பெயர் செல்லியம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஊர் மக்கள் கையெடுத்து கும்பிட்டு, அம்மா நீ இந்த காட்டுக்குள்ளே இருக்கீங்களே, உங்களை நான் ஊருக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு உத்தரவு கொடுங்க என்று கேட்குறாங்க அம்மன் கிட்ட. அதுக்கு அந்த அம்மன், நான் ஊருக்குள்ளே வர்றோம் அப்படின்னா அடிக்கு ஒரு காவு கொடுக்கணும் எனக்கு என்று சொல்கிறாங்க. உடனே ஊர் மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி முடிவு செஞ்சு, நாங்கள் காவு கொடுக்க தயாராக இருக்கோம், நீங்கள் ஊருக்குள்ளே வாங்க என்று சொல்லி காவு கொடுக்க தயாராகிறாங்க ஊர் மக்கள். அம்மனை ஊருக்குள்ளே கொண்டு போக காவு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஊர் மக்கள். ஒரு கட்டத்தில் ஊர் எல்லையில் இருக்க காவு கொள்ளை என்ற இடத்துக்கு வந்தபோது எல்லா காவும் தீந்து போயிடுச்சு. உடனே அம்மன் வந்த இடத்துக்கே திரும்பி போய் உட்கார்ந்துட்டாங்க. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஊர் மக்கள், அம்மனை ஊருக்குள்ளே கொண்டு போக முடியல, நம்ம காட்டில் வச்சே வழிபடலாம் என்று முடிவு செஞ்சு அந்த அம்மனுக்கு காட்டு செல்லியம்மன் என்னும் பெயரும் சூட்டி வழிபட்டு வந்தார்களாம். சரி, அம்மனை ஊருக்குள்ளே தான் கொண்டு போக முடியல, அம்மனுக்கு கோபுரம் கட்டி கோயில் கட்டி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி கோபுரத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணாங்களாம். எத்தனை வாட்டி கட்டினாலும் அது இடிஞ்சு இடிஞ்சு கீழே விழுமா. இதனை கண்ட ஊர் மக்கள் அம்மன்கிட்டே அருள் கேட்கலாம் என்று சொல்லி அம்மன்கிட்ட அருள் கேட்டபோது, எனக்கு என்ன வேண்டுமோ அது தானாகவே நான் அமைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாங்களாம். அதே மாதிரி ஒரு மரத்தின் வேர் அம்மனுக்கு கோவில் மாதிரியே அமைஞ்சுதான். எல்லாரும் ஆச்சரியமடைந்து இந்த கோபுரத்தை கட்டுறதை கைவிட்டாங்களாம். அதனால தான் இந்த கோவிலுக்கு கோபுரமே கிடையாது. அது மட்டும் இல்லை காய்ஸ், ராஜராஜ சோழனால் தோற்று வைக்கப்பட்ட கோவிலாக இது. சோழர்கள் எப்போதெல்லாம் போருக்கு செல்கிறார்களோ அப்போதெல்லாம் இந்த காட்டு செல்லியம்மனை வணங்கி காவு கொடுத்து விட்டு தான் செல்வார்களாம் அங்கிருக்கிற மக்கள் சொன்னாங்க. இந்த அம்மனுக்கு வியாழன் மற்றும் ஞாயிறு விசேஷமான நாள், விசேஷமான பூஜைகள்லாம் நடக்குமாம். பக்தர்கள் எல்லோரும் வந்து அம்மனை வணங்கி விட்டு செல்வார்களாம். இந்த கோவில்லையே இன்னொரு அதிசயமான சம்பவம் என்னடானா, ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் என்னதான் கடுமையான வறட்சி வந்திருந்தாலும் இத்தனை நாளாக இன்னைக்கு வரையும் அந்த குளம் வத்தி போனதே கிடையாதான். அந்த குளத்தில் பக்தர்கள் நீராடி ஈரத்துணியோடு 3, 5, 7, 9, 11 வாரம் என்று தன்னால் முடிந்த அளவு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வேளையில் வேப்பமர பிள்ளையாரையும் மற்றும் காட்டுச்செல்லியம்மனையும் தரிசித்தா நினைத்த பிரார்த்தனை நிறைவேறும் என்று அந்த பக்தர்கள் சொன்னார்கள். காய்ஸ், நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இந்த குளம். தண்ணி பாருங்கள் எவ்வளோ பியூராக இருக்குது.
ஓகே காய்ஸ், நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.